இது வந்து ரெண்டு நாளாக வரும், காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஆயில் எடுக்கிறோம். இன்றைக்கி கூட நாலு டன் அங்கே நிரப்பிருக்கிறோம். இப்போ வந்து ஹெவி ஆயில், அது வந்து ஷிப் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுற ஆயில். அது வந்து டேங்கரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது கொலிஷன் ஆகும்போது அது டேமேஜ் ஆகி, ஹல் டேமேஜ் ஆகி வெளில ஆயில் வந்து ஸ்பில் ஆகிடுச்சு. மற்ற நாட்டில் நடந்தால் இதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. இந்தியானால் ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இதை கூட நாங்கள் மேனுவலாக கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வந்து ஆல்ரெடி இது மெரைன் பொல்யூஷன் நாங்கள் இது சப்ஜெக்டாகவே படிச்சுட்ருக்கோம். இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், இது மோஸ்ட்லி வந்து எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற நிறைய சீ ஃபுட்ஸ் எவ்வளோ நிறைய டைட் ஆகிடுச்சு. ரொம்ப பொறுமையாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப எடுக்கிறதே இப்போ ரெண்டு டீம் மட்டும் தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நடந்ததுன்னா இது வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் லா வச்சு அந்த டைம்லேயே ஜெயில் மாஸ்டர் எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டு அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து என்ன காசு என்ன இழப்பீடு என்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. இழப்பீடு மீனவர்கள் பல பேருக்கு வாழ்வாதாரம் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது சரியாது, ஒரு வருஷம் வரைக்கும் இந்த இதில் எவ்வளோ மீனவர்கள் இருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஷிப்பை வந்து கொலிஷன் ஆகிடுச்சு, ஆயில் ஸ்பில்லாக இருக்குது அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் நியூஸாக மட்டும்தான் தெரியுது. ஆனால் இதை பற்றி மோஸ்ட்லி அவேர்னஸ் இன்னும் தரணும். இது முடிஞ்சது எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது முடியும். இல்லைனா இன்னும் கவர்மெண்ட் எவ்வளோ டெக்னாலஜி வந்து இந்தியாவில் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. மினிமம் எவ்வளோ காரம் இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ ஜஸ்ட் அதை மட்டும் ஹீட் அப்படியே உள்ள ஹீட் ஏறுது சார். அந்த ஆயில் அப்படியே அப்சர்வ் ஆகும் சார். நான் க்ளீன் பண்ணுறதே இப்போ டீசல் ஆயில் வச்சு. ₹1000 கொடுத்து வேலைக்கு ஆள் கூப்பிட்றாங்க, யாரும் வரதுக்கு ரெடியாக இல்லை. ஆமாம் சார், பொது பம்பு நேற்றுலாம் வந்து முந்தானத்தை நேற்று எல்லாமே வந்து ஆட்டோவில் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க. ₹1000 அது தூர் வர்றதுக்கு ஆள் வேணும், தேவை ஆள் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் உடம்பு பாதிக்கும், உள்ளே போய் இது பாதிக்கும் அது பாதிக்கும் அப்படின்னு அவங்கவுங்க வேலையும் சார். சார் இப்போது நான் சாதாரணமாக ஒரு வண்டி போகுது, புகை வருது, பொல்யூஷன் வருது, அதுக்கே பாதிப்பு தான் சார். நம்ம வாழ்வாதாரம் யாருமே இறங்க மாட்டாங்க சார். சாதாரணமாக பொல்யூஷன் இப்போ புகை வண்டி வந்து எவ்வளோ புகை ஓடுது, வண்டியில் ஒரு டூ வீலரில் போகும்போது எவ்வளோ மூஞ்சிலாம் மாசுபடுது, அதுவே பெரிய பாதிப்பு தான் சார். இதுக்காக நம்மளே கொஞ்சம் இறங்கி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே. அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ₹1000 கொடுத்து கூப்பிட்றாங்க, அப்படி யாரும் வரமாட்டாங்க. நேற்றுலாம் ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணாங்க ஆள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுலாம் வந்து ஒர்க் பண்ணுறா வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டில் பின்னாடி மாதிரிலாம் பயப்படுறாங்க, வேணாம் பொல்யூஷனு எதுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எதாவது பாதிப்பு வரும், ₹1000 காசு விடுங்க உங்களுக்கு எதனா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க சார். ஒன்று கூட என்ன டிஸ்போஸே பண்ணல சார், எல்லா டேங்குமே அப்படியே தான் சார் இருக்குது. எடுத்துகிட்டு போக கூட இல்லை சார். நாங்கள் அள்ளுறது வந்து எவ்வளோ அள்ளி போடுறோம். கச்சா என்னென்ன அதான் அதானே சார், ஒயிட் பெட்ரோலு, அதுக்கப்புறம் நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுற பெட்ரோலு எல்லாமே பிரிக்கிறது அதானே சார். லாஸ்ட்டு தார் போகிற ரோடுக்கு போகிற தார் அதுதான் லாஸ்ட்டு, அந்த அதோட கழிச்சடை எல்லாமே அதான் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்குது. இப்போ ரயில் ஸ்டேக்கு ஒரு தூரத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காது அங்கேருந்து இப்போ வந்துட்டு இப்போ கொட்டி வாக்கு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குனாக்கா டைம்லி ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுருக்காங்க. இந்த கன்சர்ன் அஃபீஷியல்ஸ் தே ஹேவ் டு பி அவேர் ஆஃப் த கான்சிக்வன்சஸ், என்னென்னலாம் இவரோட இம்ப்ளிகேஷன் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதில்ல, ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறது எதுவும் எடுக்காமட்டிருக்காங்க. தே ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் இன் டைம், அட்லீஸ்ட் திஸ் ஷுட் பி டேக்கன் ஆஸ் எ லெசன் ஃபார் ப்ரிவெண்டிங் ஃபர்தர் டிசாஸ்டர்ஸ் லைக் திஸ். இந்த கடலை பார்த்துட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு பயப்பட்டு ஜனங்க
எங்களுக்கு வாய்மொட்டு பேஜி ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் இதனால் வந்து இங்கே பிடிக்கிற மீனெல்லாம் கிடையாது, அவ்வளோ தூரந்து வருது மீன். பழையவர் கடை தாண்டி போய் மீன் பிடிச்சின்னு வருதுங்க, என்னெல்லாம் கொடுத்து அந்த மீனை வாங்கலை. இப்போ நான் நாலு நாளாக மீன் வாங்கிட்டு போய் அப்படியே 40,000 மீன் எட்டு வந்து அப்படியே உப்பு போட்டேன். இங்கே எப்படி எப்படி டாக்டர் வச்சு கேட்டால் கூட நாங்கள் சொல்லுவோம், அப்படிப்பட்ட மீன் நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்டு தான் உங்களுக்கு மீன் எடுத்து வந்து விற்கிறோம், அப்போ கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ போட்டுக்காரங்களுக்கும் நிறைய நஷ்டடி ஆகிப்போச்சு, எங்களுக்கும் ரொம்ப நஷ்டடி ஆகிப்போச்சு. எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் தவிக்கிறோம். இப்போ 3 மாதம் பொறுத்து நான் மீன் சாப்பிடுவேன்றான். இன்னொன்றுமா, இந்த வர்தா புயலப்போ ரொம்ப பிரச்சனையாச்சு உங்களுக்கு, மீனவர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாச்சு. இப்போ வர்தா புயல் ஒன்று, அங்கே நம்ம மெரினா சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காவல்துறை எல்லாம் வந்து மீனவர் கிராமத்து மேலே வந்து அடிச்சு இது பண்ணாங்க. இப்போ வந்து 2 பிரச்சனை, இப்போ 3வது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருக்கு. நடக்குதுன்னு எங்களுக்கா தெரியல, நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை எதுக்கு நடக்குது, யாரால நடக்குதுன்னு எங்களுக்கா புரியல. இது அறிஞ்சு கண்டுபிடிக்கிறது நம்ம மக்கள்,